विलेज टेस्ट फुट नेयर्களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீர்க்கங்காய் பொரியல் அங்க நான் நல்லா ஃப்ரெஷான பீர்க்கங்காய் வாங்கி வச்சிருக்கேன் இந்த பீர்க்கங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதனுடைய தோல் சீவிக்கணும் முதல்ல தோல் சீவி எடுக்கணும் இந்த பீர்க்கங்காயில வந்து நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கு ரொம்ப நிறைய இருக்கு இந்த பீர்க்கங்காய் நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா முடி நல்லா வளரும் அது இல்லாமல் பசி நல்லா எடுக்கும் இந்த பீர்க்கங்காய் சாப்பிடும் பொழுது இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க இந்த தோல் ஏன் சீவுறேன்னா அது பொரியல் செய்யும் பொழுது சாப்பிடும் பொழுது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதனால் இந்த தோலை சீவி எடுத்து வச்சிட்டேன் இந்த தோல் இந்த இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணுற போகிறதில்ல இந்த தோலை வந்து நம்ம துவையலாக அரைச்சி சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்தாச்சு இதை துவையலாக செஞ்சு எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த தோல் சீவின அந்த பீர்க்கங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதுமே காயை வந்து நல்லா பொரியலுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுவோம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அதில் சத்து குறைஞ்சிரும் இந்த ஆனால் அந்த பீர்க்கங்காய் வந்து இவ்வளோ சைஸ்க்கு நான் கட் பண்ணுறேன் ஏன்னா இது வேகும்பொழுது இந்த காய் வந்து ரொம்ப சுருங்கிடும் அது இல்லாமல் சாஃப்டாகிடும் அதனால் பீர்க்கங்காய் எப்பொழுதுமே பொரியலுக்கு கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி மஞ்சள் தூள் தாளிக்க கருவேப்பிலை இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இது போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் அது கூட கருவேப்பிலை போட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் கலர் மாறின பிறகு காயை போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காயை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீர்க்கங்காயை இதில் சேர்த்துடலாம் இந்த பீர்க்கங்காய் பொரியல் வந்து சாப்பாடுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாம்பார் இல்லைன்னா கூட இந்த பீர்க்கங்காய் வெறும் இந்த பீர்க்கங்காய் பொரியல் வச்சே நம்ம சாதத்தை சாப்பிட்றலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பீர்க்கங்காய் பொரியல் பீர்க்கங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பீர்க்கங்காய் இப்போ வந்து இந்த பீர்க்கங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட உப்பு சேர்த்து இதை வேக வைக்கணும் இதோட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதில் எல்லா இந்த காயில் எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி கலரை விட்டுருங்க இதை கலரிட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை வேக வைக்கலாம் இதை ஸ்லோவில் வச்சு வேக வைக்கணும் ஐயில் வச்சிங்கன்னா காய் தீஞ்சிடும் அதெல்லாம் மீடியமில் வச்சு வேக வைங்க இது 10-15 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லாவே வெந்துடும் பீர்க்கங்காய் நல்லா வெந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம சாம்பார் பொடியை போட்டுக்கணும் சாம்பார் பொடி முதலே போட்டோன்னா நம்ம காய் வேகும் பொழுது அந்த பொடி வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் சாம்பார் பொடி எப்போதுமே காய் வெந்த பிறகு சாம்பார் பொடி போட்டிங்கன்னா அடிப்பிடிக்காது காய் நல்லாவே வெந்துடுச்சு இதில் சாம்பார் பொடியை போட்டுடலாம் சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள்
ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கலரணும். இது நல்லா கலர்னங்கன்னா தான் எல்லா காயிலையும் இந்த சாம்பார் பொடி எல்லாம் பரவும். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், நீங்கள் தோசைக்கு கூட இது வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையை கட் பண்ணி இதில் தூவிடலாம். இப்போ நமக்கு பீக்கங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் பொரியல் வந்து சாதம், தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீர்க்கங்காய் பொரியலை நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு உடனேக்குடனே கிடைக்கும். மிகவும் அருமையான, அற்புதமான பீர்க்கங்காய் பொரியல் இப்போ நமக்கு தயார்.